ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியாயத்தராசு அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி தாங்க. ஒரு யாசகன் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து அம்மா தாயே ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி யாசகன் கேட்டானா. அந்த வீட்டில் இருந்த பெண்மணி வெளியில வந்து அங்க வெளியில விளையாடிட்டு இருந்த தன்னோட குழந்தைய பார்த்து வர சொல்லி அவளோட கையில அந்த அரிசியை எடுத்து யாசகனுக்கு கொடுத்தாலாம். இந்த யாசகன் இவங்க வீட்டில இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கும் போய் அதே மாதிரி யாசகம் கேட்டானா. அங்கிருந்த பெண்மணியும் அதே மாதிரி தன்னோட பொண்ணை கூப்பிட்டு அவளோட கையில யாசகம் கொடுத்தான். இது ரொம்ப வருஷமா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும், இந்த பெண்மணிகள் ரெண்டு பேரும் வயசாயிடுச்சு. இந்த சின்ன பசங்க எல்லாம் பெரிய பசங்களா ஆயிட்டாங்க. இப்போ அந்த வயசானதுனால அவங்க இறந்துடுறாங்க. இறந்து மேல் லோகத்துக்கு போகும்போது இந்த முதல் வீட்டு பெண் வந்து சொர்க்கத்துக்கு போனான், இரண்டாவது வீட்டு பெண் வந்து கீழான நிலையில தான் போனாங்க. அங்க போய் இறைவனிடம், நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான தானம் பண்ணோம், அது எப்படி அவளுக்கு மட்டும் நீங்க வந்து சொர்க்கத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டானாம். அப்போ இறைவன் சொன்னாராம், அந்த பெண்மணி வந்து தன்னோட பொண்ணை விளையாடிட்டு இருந்த பொண்ணை கூப்பிட்டு கையில கொடுத்தது வந்து தான் இறந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய சந்ததியினர் அதே மாதிரி தான தர்மம் செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அந்த பெண்மணி செஞ்சா. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னோட கையில கொடுத்தா நிறைய அரிசி கொடுக்கணும்ன்றதுக்காக உன் குழந்தைய கூப்பிட்டு சின்ன கையில கொடுத்தா கொஞ்சமா கொடுக்கலாம் போதும் இல்ல அப்படின்ற எண்ணத்துல நீ கொடுத்த. ரெண்டு பேரும் செஞ்சது தானம் தான், தர்மம் தான், ஆனா ரெண்டு பேருடைய எண்ணத்திலையும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாரா இறைவன். அதனால நம்ம மேலான எண்ணத்தோடு செஞ்சோம்னாதான் அதோட பலன் நமக்கு பெரிய அளவுல நமக்கு கிடைக்கும்ன்றதுதான் இந்த கதையில நமக்கு தெரியறது. இதுக்குதான் கடவுளோட நியாயத்தை ராசுன்னு சொல்றது. கடவுளோட நியாயத்தராசில் வந்து சுயநலம் இல்லாம பொதுநலம் பார்க்கறது மட்டும்தான் அந்த திராசு மேலோங்கி இருக்கும். இவங்க ரெண்டு பேர்ல சுயநலம் பார்த்தவங்க கீழே தான் இருக்காங்க, பொதுநலம் பார்த்து தர்மம் பண்ணவங்க மேல இருக்காங்க. இதுதான் கடவுளுடைய நியாயத்தராசு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம இருக்கும் போதே நம்ம குழந்தைங்களுக்கு தர்மம் எப்படி பண்ணணும்ன்றது நம்ம என்ன மாதிரி போறோமோ அதை நம்ம குழந்தைங்க பார்த்து கத்துக்கிற மாதிரி நம்ம செய்யணும். அப்பதான் வந்து அடுத்த சந்ததியினரும் அதே மாதிரி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.